என் அன்பான சகோதர பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நாளைக்கு வியாழக்கிழமை நாம் பிரார்த்தனை மையத்தில், சென்னை அம்பிகை காலனி இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் 7 மணிக்கு பிரார்த்தனை நடைபெறும். அதே போல் நம்ம கும்மிடிப்பூண்டி துவாரக மாயாலயத்தில் 6 மணிக்கு நம்மளுடைய பிரார்த்தனையை நம்ம தொடங்குகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்களோட பிரார்த்தனை அனுப்பி வைங்க, அப்பா உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார். இப்போ சென்னையும் திருவள்ளூர், சென்னையை சுற்றி நிறைய இடங்களில் மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறது. சில சாய் சகோதரர் சாயன்னா எங்கள் ஊரில் மழையே இல்லை சாயினா நாங்கள் விவசாயத்தில் இருக்கோம், எங்களுக்கும் பெய்யணும்னு சொல்லி வேண்டிக்கோங்கன்னு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நாம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் சாயராம். அந்த அவங்க மாவட்டத்திலையும் நல்ல மழை பெய்யட்டும், அப்பாவோட ஆசீர்வாதம் அவங்களுக்கும் கிடைக்கட்டும், பயிர் எல்லாமே செழித்து வளரட்டும்னு வேண்டிக்கலாம் சாயராம். ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார், சாயனா நான் ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், ஒரு விஷயத்த நான் பண்ணித்தரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு கொடுக்கும் போது நான் அதை செய்வேனான்னு எனக்கு திங்க் பண்ணாமல் நான் கொடுத்துட்டேன் அப்போ இருந்த சூழ்நிலையில். ஆனால் அதை செய்ய முடியல, அதனால் அவங்களுக்கு சில பாதிப்புகள் வந்துச்சு. எனக்கு அது போட்டு மனசு உறுத்தினே இருக்குது, நம்ம வாக்கு கொடுத்துட்டுமே ஆனால் செய்ய முடியல, அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு. இது இந்த பாவங்கள்லாம் வந்து என்னை சேருமா அப்படின்னு ஒரு சாய் சகோதரர் கேட்டார். உண்மையிலே சாயராம், நாம் வாக்கு யாருக்காக கொடுத்தா அதை நம்ம செஞ்சிடணும், ஏன்னா அவங்க நம்மளை நம்பி இருப்பாங்க. இல்லைனா கொடுக்காத இல்லை முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வேலை முடிஞ்சிடும், அவங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் தரேன் நான் செய்கிறேன் இப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய அந்த நட்பும் பாதிக்கப்படும், இல்லை உறவு முறை பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்படி நிறைய பேருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது, அதுக்காக தான் இந்த வீடியோ. நாம் ஒரு விஷயத்தை பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக இந்த 3 சமயத்தில் நாம் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. இந்த அதாவது முக்கியமான இந்த 3 சமயத்தில் நாம் இருந்தோன்னா அந்த முடிவு எடுக்கவே கூடாது, எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. முதல்ல நாம் ரொம்ப பசியோடு இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கணும்னு உட்காந்து பேசணும்னா கண்டிப்பாக அது பெரிய சிக்கலில் போய் முடியும். பசியாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதுங்க, சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக தான் அதுக்கப்புறமா பேசுங்க, அது ரொம்ப எந்த முடிவாக தான் நல்லது. அதேமாரி தூக்கம், நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது இல்லை தூக்கம் சுக்கி சுக்கி விழுகிற போது இல்லை மிட் நைட்டில் அப்படி எடுக்கும்போது தான் அந்த முடிவு நல்லபடியாக எடுக்க முடியாது. உங்கள் தூக்கம் கண்களை சுத்தாமல் அமைதியாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கலாம், எந்த முடிவுனாலும் நல்ல முடிவாக இருக்கும். அதுமாரி போதையில் நாம் ஏதாவது போதையில் இருக்கிறோம், இல்லை ஏதாவது சாப்பிட்டு இருக்கிறோம் போதை வஸ்துகள், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க. அப்படி நீங்கள் எடுக்கிற இந்த 3 சமயத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு அது மைனஸாக முடியும், அந்த முடிவு நாம் எட்ட முடியாத போயிடும். அதேமாரி நாம் யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறோன்னா இந்த சமயத்தில் கொடுக்கக்கூடாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாது. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கும்போது நான் அதை பண்ணிடுவேன் நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடலான்னு சொல்லிடுவோம், ஆனால் அதுக்கப்புறமா உட்காந்து யோசனை பண்ணும்போது தான் நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் சிக்கலில் போய் மாட்டுவோம். அதனால் நாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம். அதேமாரி நாம் ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போதும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது, உண்மைதான். ஏன்னா நம்ம ரொம்ப துக்கத்தில் இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாலும் இருந்தாலும் சரி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்த்துடுங்க, அப்படி வாக்குறுதி கொடுத்தா நம்மளால் செய்ய முடியாது. அதேமாரி நம்ம கோபத்தில், ரொம்ப கோபத்தில் இருக்கும்போது நாம் வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதியை நம்மளால் நிறைவேற்றவே முடியாது, இதுதான் உண்மை. நாம் முடிவெடுத்தால் நாம் மேற்கொண்ட அந்த 3 சமயத்தில் நாம் கண்டிப்பாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதே போல் நம்ம வாக்குறுதி கொடுத்தா இதையும் கணக்கில் பண்ணணும், நான் இந்த 3 விஷயத்தில் இருக்கும்போது நம்ம யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய மனநிலையும் நம்ம உடம்பும் சரி ஒரு சாதாரண நிலையில் அமைதியான முறையில் இருக்கும்போது தான் நாம் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம், அல்லது யாருக்காவது வாக்குறுதியும் கொடுக்கணும். இப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய சிக்கலை போய் மாட்டிப்பீங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அப்பா முன்னாடி உட்காந்து முதல்ல மனசை சாந்தப்படுத்தி கொள்ளுங்கள், அமைதிப்படுத்தி கொண்டு. இந்த விஷயம் நமக்கு நடக்க போதில்லை, இப்போ நமக்கு எதிர்க்க இருக்கிற நண்பருக்கு இந்த விஷயம் நடந்தால் நாம் என்ன சொல்லணும் என்ன முடிவு எடுக்கணும்ன்ட்டு நீங்கள் நண்பராக இருந்து ஒரு மனசில் அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் மனசில் கிரகம் பண்ணின்னு பண்ணால் தான் உங்களுக்கு சரியான முடிவு எடுக்க முடியும். எனவே இப்படி நீங்கள் யார் முடிவு எடுத்தாலும் அது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகும். இல்லை அவசரத்தில் எடுத்த முடிவுனா அது நமக்கு தோல்வியை தான் தரும், பெரிய வருத்தத்தையும் கொண்டு வரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதை தான் நான் அவருக்கு சொன்னேன். கண்டிப்பாக இந்த அட்வைஸ் தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட உங்கள் வாழ்க்கையை நல்லா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை முன்னேறத்துலேயும் நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம் சாயரா. ஓம் சாய்.